ஒரு நாள் பரமாச்சாரியாலை தரிசிக்க வந்த கூட்டத்தில் நடுத்தர வயதுள்ள ஒரு தம்பதியரும் இருந்தார்கள் அந்த மனைவிக்கு ஏதோ உடல்நல குறைபாடு என்பது சாதாரணமாக பார்த்தவர்களுக்கே தெரிந்தது தாங்க முடியாத வழியின் காரணமாக தவித்து கொண்டிருந்தார் இப்போது வெளியில் வரட்டுமா அல்லது இன்னும் கொஞ்சம் கழித்து வரட்டுமா என்று கேட்பது போல அவரது கண்களில் நீர் திரண்டு கொண்டிருந்தது உடன் வந்திருந்த அவரது கணவர் மெதுவாக பேசி அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் மனைவின் தவிப்பில் அவரது மனம் அவ்வளவு சங்கடப்படுகிறது என்பதை அவரது முகத்தோற்றமே படம் பிடித்து காட்டியது மெதுவாக நகர்ந்த வரிசையில் தங்களுடைய முறை வரும் வரை பொறுமையாக நகர்ந்து அவர்கள் மகா பெரியவா முன் சென்று நின்றார்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முன் என்ன ரொம்ப வலிக்கிறதா இதெல்லாம் மருந்து மாத்திரை மட்டும் போதாது கொஞ்சம் மந்திரமும் வேண்டும் சொன்ன பெரியவா தன் பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு ஏதோ சொன்னார் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சீடர் ஒரு பேப்பரில் எதையோ எழுதி எடுத்து கொண்டு வந்து மகா பெரியவா முன்னேற்றினார்

சீடர் படித்து முடித்ததும் இது சீமன் நாராயணியத்திலே இருக்கிற ஸ்லோகம் சொன்ன மகா பெரியவா இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு எங்கே சொல்லு பார்க்கலாம் என்று கேட்டார் பெரியவா உங்களுக்கு தெரியாததில்லை இது குருவாயூரப்பனை பற்றின துதி பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் பத்மகல்பத்தில் பிரம்ம தேவனைத் தோற்றுவித்தவன் நீ அளவற்ற மகிமை உடையவனாகிய நீயே எனது உடல் மனம் சார்ந்த எல்லா பிணிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் அப்படி என்று அர்த்தம் பவ்யமா சொன்னார் அந்த சீடர் என்ன சுலோகத்தை நன்னா கேட்டின்றேளா இதை நூற்றி எட்டு தரம் நம்பிக்கையோடு சொல்லு நல்லதே நடக்கும் சொல்லி மாதுளம் பழம் ஒன்றை கொடுத்து அனுப்பினார் மகா பெரியவா அந்த தம்பதியும் ஆச்சாரியாலை நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள் ஆச்சாரியாலோ அங்கே இருந்த வேறு யாருமோ அந்த பெண்ணிற்கு என்ன உபாதைன்னு கேட்கவே இல்லை அந்த சம்பவம் நடந்து நாலைந்து மாதம் இருக்கும் அந்த தம்பதியர் மறுபடியும் மகா தரிசிக்க காஞ்சிபுரத்துக்கு வந்தார்கள் இந்த முறை அந்த பெண்ணின் முகத்தில் வழியின் ரேகை கொஞ்சம் கூட இல்லை அவளது கணவரது முகம் தெளிவாக இருந்தது அமைதியாக வரிசையில் நடந்து பெரியவர் முன் நின்று நின்றார்கள் என்ன நோய் போயிடுத்துன்னு டாக்டர்கள் சொன்னாளா இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லை க்ஷேமாய் ஒன்றும் கேட்காமலே ஆசிர்வதித்தார் மகான் அவ்வளவுதான் கண்களில் இருந்து நீர் பெருகி வழியே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அவரது திருப்பாதத்தில் விழுந்தார் அந்த பெண்ணின் கணவர் தெய்வமே என் மனைவிக்கு மார்பிளே புற்றுநோய் இருக்கு அதை குணப்படுத்துவது கஷ்டம் ஆப்ரேஷன் பண்ணினாலும் ரொம்ப முத்திடத்தாலே பலன் இருக்குமான்னு தெரியாதுன்னு டாக்டர்கள் எல்லோரும் கைவிட்டுட்டா மன அமைதியாவது என்று போன தடவை இங்கே வந்தோம் மானா என்ன பிரச்சனைன்னே கேட்காம அது தீர்த்து அவளோட உடல்நிலை சீராகிறத்துக்கு ஒரு வழியும் காட்டின உங்க கருணையை என்னன்னு சொல்றது என்று உரத்த குரலில் சொல்லி கதறி அழுதார் அவர் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அந்த நாராயண மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னத்துக்கு கிடைத்திருக்கிற பலன் இருங்கோ ஒரு குறையும் வராது மென்மையோடு சொல்லி ஆசிர்வதித்த ஆச்சாரியா குங்கும பிரசாதத்தை அவர்களிடம் கொடுத்தபோது கூடியிருந்த பக்தர்கள் மகா பெரியவாளின் மகிமையை புரிந்து கொண்டு அரஹர சங்கர ஜெய் சங்கரா என்று கோரசாக குரல் எழுப்பினார் ஹர தர ஷம் கர ஜய ஜயஷம் கரஹரஷம் கர ஜய ஜயஷம்